ஹாயலோ மக்களை, ஒரு சிங்கம் ஒரு காட்டெருமையோட கழுத்தை கவ்விட்டு விடாம உட்காந்துருக்கு. அந்த காட்டெருமையோட கூட்டம் அங்க இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த சிங்கம், நான் காட்டுக்கு ராஜா, உங்கள ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்கேன், உங்களால என்ன பண்ண முடியுங்கிற கர்வத்துல அசால்ட்டா இருக்கு. அங்க இருக்கிற காட்டெருமைகளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. எங்க அதை காப்பாத்த போய் நம்ம மாட்டிப்போமோங்கிற பயத்துல எல்லா காட்டெருமைகளும் திரும்பி போயிடுது. சே, சிங்கத்துக்கிட்ட இருந்து இந்த எருமையை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது, நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி போன 4-5 காட்டெருமைகள் 15-20 காட்டெருமைகளை கூட்டிட்டு வந்துருச்சு. அப்பவும் அந்த சிங்கம் புடிச்சு வச்சிருக்கிற காட்டெருமைய விடாம இருக்கு. இங்க நம்ம அந்த சிங்கத்தோட தைரியத்தை பாராட்டே ஆகணும். தன்னை எதிர்க்க ஒரு கூட்டமே வருதுன்னு தெரிஞ்சும் அசராம இருக்கு பாத்தீங்களா. என்னதான் அந்த சிங்கம் தைரியமா இருந்தாலும் கூட்டமா இருக்கிற காட்டெருமைகள் முன்னேறி வரும்போது சிங்கம் பயப்படுறத நம்மளால பாக்க முடியுது. ஆனது ஆச்சு, என்ன நடக்குதுன்னு பாத்திரலான்னு ஒரு காட்டெருமை அந்த சிங்கத்தை தாக்க போகுது. அதை பார்த்ததும் அந்த சிங்கம் பயந்து தெரிச்சு ஓடிடுது. மிருகங்கள் கிட்ட கூட தான் இனத்தை காப்பாத்தணுங்கிற பாசம் இருக்கு. ஆனா மனிதர்கள் பணம் பதவிக்காக மனிதர்களை கொண்டு மிருகங்களா மாறிட்டு இருக்காங்க.